வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயசம் பண்ண போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வாராகிய அம்மனுக்கு ரொம்ப இஷ்டமான உணவு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் வந்து நம்ம பஞ்சமி நாட்களில், செவ்வாய் வெள்ளி விசேஷமான நாட்களில் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி குக்கரில் வந்து வேக வச்சு சாதம் பருப்பு வச்சுருக்கேன். மேலேயும் வந்து ஒரு பாத்திரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்துட்டுலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா உரித்து எடுத்து வச்சுருந்துட்டேன். இதில் வந்து கடலமாவு, கடலமாவு வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை வந்து முக்கால் கப்பு. இதில் வந்து குங்குமப்பூ ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து நெய் ஊற்றி இனிப்பு சட்டியில் முந்திரி பருப்பு பாதாம்னா வறுத்துக்கலாம். முந்திரி பாதாம் தான் வந்து வறுப்பட ஆரம்பிச்சிருக்கு. திராட்சைப்பழத்தையும் போட்டுக்கலாம். இதையும் வறுத்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வறுத்துண்டாச்சு, முந்திரி பருப்பு பாதாம்லாம் எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து இந்த கடலமாவு போட்டுக்கலாம். இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம். கடலமாவு வறுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த வேக வச்சுருக்குற சக்கரவள்ளி கிழங்கு இதிலே போட்டுருக்கலாம். போட்டு நெய்யோடு இதுவும் வதங்கட்டும். எல்லாம் நல்லா கலந்துக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு இதில் வந்து தண்ணி, நான் ஒரு 2 கப்பை தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். நம்மளுக்கு இந்த கலந்து காமிக்கிறேன். இது வந்து ஒரு சேர நல்லா கலந்துருக்கு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடும்போது, இந்த சக்கரவள்ளி கிழங்கு வரும்போது அது நல்லா இருக்கும். ஒரு கொதி வந்தவுடனே சர்க்கரையை போட்டுடலாம். இது வந்து மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. இங்கே வந்து இந்த லைட் வெளிச்சத்துக்கு உங்களுக்கு தெரியறது. இது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி தடத்திட்டேன். கொதி வர ஆரம்பிக்குது. சர்க்கரை போட்டோடனே இன்னும் கொஞ்சம் தளர்ந்துக்கும். இது உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம்னாக்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இது வெறுனையே நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலே போதும். நம்ம ஒரு ஸ்பெஷலாக பண்ணுறோம், நம்ம பாயசமாக பண்ணுறோம். கொதி வர ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இந்த ஏலக்காய் குங்குமப்பூலாம் வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்க போகிறேன். இந்த லைட் வெளிச்சத்துக்கு இப்படி தெரியுது, ஆனால் இது கலர் வந்து மஞ்சளாக இருக்குது. அம்பாளுக்கு உகந்த மஞ்சள் கலரில் பாயசம் பண்ணுறோம். நம்ம ரெடியாக எடுத்து பாயசம். இதில் வந்து நான் சிட்டிக்கு பச்சை கற்பூரம் போட்டுக்கிறேன். நல்ல ஜோராக சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி. வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இதில் வந்து முந்திரி பாதாம்லாம் போட்டுட்டுலாம், திராட்சையெல்லாம் போட்டுட்டுலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.